வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் ஹல்வா. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வீட்லேயே வந்து நம்ம குக்கரில் வந்து கோவா இல்லாமல் வந்து பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட சேமர் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு வந்து திருகுன பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தூள் சீவி ஒரு கிரேட்டரில் வந்து ஃபைன் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கப்லேயோ எந்த கிண்ணத்துலேயோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து நல்லா அமுத்தி டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அளவிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து திருகி எடுத்திருக்கேன் அல்வா செய்யறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் வந்து கொஞ்சம் ஹைட்டாகிற குக்கராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹல்வா செய்யும் போது வெளியில் வந்து எதுவும் தெரிக்காது, குக்கரோட வால்ஸில் மட்டும் படும். ஸோ ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ரொம்ப வந்து வெளியிலலாம் வந்து ஹல்வா போகாது. ஸோ ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு நெய் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 திராட்சையும் ஒரு 5-6 முந்திரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் முந்திரியை வறுத்துக்கோங்க. அப்புறமா திராட்சை வந்து நல்லா வந்து பஃப் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, திராட்சையும் நல்லா வந்து பஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் வந்து நம்ம திருகி வச்சுருக்க 2 கப் அளவுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப்பு திருகின பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நெய்யோட வாசனையும் அந்த பீட்ரூட்டும் ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த நல்லா நம்ம பீட்ரூட்டை வதக்கினதுக்கப்புறம் நம்ம எந்த மெஷரிங் கப்போ எந்த கிண்ணமோ வந்து நம்ம பீட்ரூட்டை அளந்தோமோ அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து பாலை வந்து காசி ஆற வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 1 கப் பால் சேர்க்குறீங்கன்னா அப்போ அது கூட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இனிப்பு இல்லாத பிளெயின் அன்ஸ்வீட்டன் கோவா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹல்வாவுக்கு வந்து அந்த ரிச்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கோவா இல்லாத செய்கிறதுனால வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவே வந்துருக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரிச்னஸ் கொடுக்கும் ஹல்வாவுக்கு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது மேலே வந்து லிட்டு போட்டுடலாம். லிட்டு போட்டுட்டு மேலே வந்து வெயிட் வைக்காதீங்க குக்கரில். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து அந்த ப்ரெஷர் வர இடத்துலேருந்து வந்து நல்லா ஸ்டீம் வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், பாருங்கள் நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இது மேலே வெயிட்டை போட்டுடலாம். போட்டுட்டு சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து வேக விட்டுடலாம். இது தான் வந்து நம்ம குக்கரில் வைக்கிற ஒரு அட்வான்டேஜ். இப்போ தான் இது மாதிரி செஞ்சதுனால நம்ம பீட்ரூட் திருகின பீட்ரூட் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். இல்லைன்னா கடாயில் வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேப் கீழே வச்சு ஸ்டீம் இறக்கிட்டேன். பாருங்கள், ஸ்டீம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அது குயிக்காக வந்து நம்ம ஸ்டீம் இறக்கிறதுக்கு ஒரு ரன்னிங் வாட்டரில் டேப் கீழே வச்சுருங்க. ஸோ இப்போ ஸ்டீம் இறங்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட் வந்து நல்லா அந்த பால் கூட நெய்யும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு, வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட்ரூட்டை வச்சிடலாம். இப்போ இருக்கிற பாலை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வத்த வைக்கணும், நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஸோ வந்து நம்ம ஒரு நல்லா வந்து பால் வத்துற வரைக்கும் நம்ம வந்து பீட்ரூட்டை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும் பால் வந்து. பாருங்க, இப்போ பால் வந்து நல்லா வத்தி ரெடியூஸ் ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம அல்வா வந்து திக்காயிட்டே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 கப் சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துங்க. ஏன்னா பீட்ரூட்லேயே இனிப்பு இருக்கும், அப்புறம் நம்ம 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறோம். ஸோ இனிப்பு கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க நீங்கள் வந்து கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அப்போது நல்லா கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கலாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து சர்க்கரை போட்டோன்னா பாருங்கள் நல்லா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், நல்லா அதுலேருந்து தண்ணி மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்லா வத்துற வரைக்கும் காயறி விடுங்க. பாருங்கள், நம்ம நல்லா இப்போ அதில் வந்த தண்ணி கூட நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அது கூட வந்து நல்லா தாராளமாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கூட வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நம்ம ஹல்வா வந்து நல்லா ஒன்றா திரண்டு வருது, எங்கேயுமே ஒட்டலை. சூப்பராக ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எங்கேயுமே ஒட்டலை சைட்ஸில். சூப்பராக கலரும் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வாங்க இதை வந்து நம்ம பரிமாறலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா, அதுவும் கோவா இல்லாமல் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சோம்.